வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666 அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரேஷ் பேசுகிறேன். ஒரு விநியோஸ் தர எனக்கு ஒரு 13வது வருஷம், எவ்வளோ 70-80 படத்துக்கு மேலே பண்ணிட்டோம். பட் மன திருப்தியாக வந்து சில படங்கள் தான் அமையும். அதில் ஒரு படம் தான் மாமனிதன். நான் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐக்கான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு படம் அது. அதோட ரிப்போர்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், படம் பார்த்துருவோம் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஒரு இயல்பான ஒரு வாழ்வியனால ஒரு குடும்ப கதை அது. குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு கதை அது. இப்போ என்னோட எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் குடும்பத்திலேயே நடந்த நெகிழ் இது மாதிரி அவங்க ஒவ்வொரு இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்லேயும் ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்தில் இப்படி ஒரு கேரக்டர் பயணிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட தாக்கமாக இருக்கும். கண்டிப்பாக இசை நானி சார் அவரோட மியூசிக் சரி, யுவன் சங்கராஜன் சேர்ந்து பண்ணது மியூசிக், சீனு ராமசாமி சார் சொல்லவே வேணாம், என் மாமா விஜய் சேதுபதி இதில் எக்ஸ்ட்ரீம் நடிப்பு இது. ஸோ மக்களாகிய நீங்கள் படத்தை பார்த்து எங்களுக்கு சொல்லணும். நன்றி, வணக்கம். வணக்கம் சீனு ராமசாமி. இந்த மாமனிதன் படத்தை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நானும் படம் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு பக்கத்தில் இருந்தவரெல்லாம் அந்த கிளைமாக்ஸில் கண் கலங்கிட்டாரு. இந்த கதையை வந்து நீங்கள் வந்து எங்கே இருந்து பிடிச்சீங்க, ஓடி பண்ணணும் எப்படி பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலேருந்து பிடிச்சேன். இது பல உண்மைகளின் கதை, பாதி கற்பனை. இதை ஒரு கங்காருவை போல் சுமந்தேன். இதை மக்கள் பண்ணுறது கொண்டு வரணும்னு நினச்சேன். இன்றைக்கி உங்களோட அரவணைப்பில் நிற்கிறேன். இந்த காசியோடைய போர்ஷனை வந்து எப்படி மேட்ச் பண்ணீங்க, அதை எதுக்கு காசிக்கு அவரை கொண்டு போனீங்க? காசியை பற்றி ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிட்டு தான் கொண்டு போனீங்களா இல்லை? அப்படி இல்லை, காசியை ஏன் மேட்ச்? ஒரு எளிமையான ஆன்மீகவாதி, அவன் ஒரு சாமானிய ஆன்மீகவாதி. அவன் அங்கே போய் அதுக்கான காரணத்தை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு நியாயமான காரணமாகவும் அது உங்களுக்கு படும். ஸோ ஒரு காரண காரியத்தோடு தான் அதை நான் செஞ்சேன். அதான் என்ன காரணம்? கதை தெரிஞ்சிருந்தேன், படம் பார்க்க வேணாமே, என்னென்ன கதை பண்ணுறீங்களே. வாங்க, ஓகே. இந்த சப்ஜெக்டில் வந்து கதையில் ஓடும்போது பார்க்கும்போது எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சில கேரக்டர்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதாவது அது இயற்கை தானே, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாமே ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு தானே இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நம்ம. அந்த நல்லிணக்கம் என்னோடய படங்களில் எப்பயுமே இருக்கும், அது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மனிதம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற சொல்கிற படம் தான் இந்த மாமனிதன். இதை ஒரு சின்ன இன்சிடெண்டால் ஒருத்தன் வந்து எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்களா, இது உங்களுடைய சொந்த அனுபவமா? முதல்ல இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ ஆழமாக பார்த்ததுக்கு என்னோடய நன்றி. இந்த படத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்களை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை சேருங்க. ஒரு நான் தொடர்ந்து ரொம்ப ரோஜா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விரிவான சந்திப்பில் உட்காந்து ஆழமாக இந்த படத்தை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக, சரிங்களா? உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப விமர்சனத்தில் பாருங்கள். வாழ்க. சரி, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.